கோவை தொழிலதிபரினுடைய சொத்து 200 கோடி ரூபா சொத்து மதிப்பும் 100 கோடி ரூபா பணமே பணத்தையும் ஏமாற்றியதாக வழக்கு ஆல்ரெடி தொடரப்பட்டுள்ளது. அந்த வழக்கில் ஏற்கனவே ரிமாண்ட் செய்தவர்கள் இன்றைக்கு கஸ்டடியில் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். கஸ்டடி நாளை ஈவினிங் வரை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் வந்து இன்னும் மொத்த 2 பேரும் நாளை கஸ்டடியில் எடுக்கிறாங்க. இந்த வழக்கு பொறுத்தவரையில் வந்து 200 கோடி ரூபா சொத்து மதிப்பு மட்டும் 200 கோடி ரூபாய் வந்து சொத்து மதிப்பு, பணமாக வந்து கேஷாக வித்ரா பண்ணியிருக்க வந்து 40 கோடி ரூபா வித்ரா பண்ணியிருக்காங்க இந்த அக்யூஸ் எல்லாம் சேர்ந்து. பேலன்ஸ் 60 கோடி ரூபா போர்ஜரி அக்கௌண்ட்டு பேரலாக ஒரு போர்ஜரி அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த பணத்தை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதிலேருந்து பணத்தை வித்ரா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மோசடி வழக்கில் நடந்துகிட்டு இருக்கு. இதில் இன்னும் அக்யூஸ்லாம் பல தலைமுறையாக உள்ளனர். அவர்களெல்லாம் கைது செய்து போலீஸ் தீவிர நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்குது. பணம் வந்து இப்போ இப்போதைக்கு ஒரு சுமார் கோடிக்கான அமௌண்ட்டு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். 7 crores அமௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சொத்தை வந்து நான் ஆல்ரெடி அட்டாச்மெண்ட் போட்டாச்சு, அட்டாச்மெண்ட் போலீஸ் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கு. நானும் இன்கம் டேக்ஸ் மூலியமாக அந்த சொத்தை வந்து 50 கோடி ரூபா சொத்தை வந்து கேன்சலேஷன் பண்ணி சேல் கிடச்சி எல்லாம்னு சொல்லி கேன்சலேஷன் வாங்கியிருக்கோம். எல்லா ரெக்கவரி நடந்துகிட்டு இருக்குது. போலீஸும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. விசாரணையில் ஒத்துழைப்பு கொடுத்த மீடியா அனைவருக்கும் நன்றி. இதில் பிடிவிடாத அக்யூஸ் பண்ணி பிடிவிடாத அக்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு கேஸில் வந்து மொத்தம் 13 அக்யூஸ் சார். 13 அக்யூஸ் தான் ஃபஸ்ட்டு 2 அக்யூஸ் தான் பிடிச்சிருக்காங்க. இந்த கேஸை பொறுத்தவரை 8 அக்யூஸ். 8 அக்யூஸில் இந்த 3 அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 2 பேர் அந்த கேஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 5 கேஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. 3 பேர் வந்து இன்ட்ரீம் பேரில் ஏதோ வாங்கியிருக்கு தகவல் சொல்கிறாங்க. அது வந்தோடனே நான் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு வர சொல்லிடுறேன்.